ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுன் பீரியடில் விற்பனை பண்ணப்பட்ட அனைத்து BS4 வாகனங்களையும் தடை பண்ணி அதை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன் உச்சநீதிமன்றம் திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, BS4 வாகனங்களை விற்பனை பண்ணுறதுக்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா March 31 வரைக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே லாக்டவுன் தொடங்கிட்டாங்க. அதாவது March 25 நமக்கு லாக்டவுன் தொடங்கிட்டாங்க. அதனால ஆட்டோமொபைல் நிறுவனங்களால் அவங்களோட BS4 வாகனங்களை போதுமான அளவு விற்பனை பண்ண முடியல. இதன் விளைவா ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை மேலும் அதிகரிக்கணும்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் March 27 ஒரு உத்தரவு போட்டாங்க. அது என்னன்னா, இந்த லாக்டவுன் பீரியட் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஒரு 10 நாள் கால அவகாசம் தரும். அந்த 10 நாளுக்குள்ள நீங்க 10% BS4 வாகனங்களை விற்பனை பண்ணிக்கலாம்னு ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்தாங்க. ஆனா பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை மீறி லாக்டவுன் பீரியட்லயே நிறைய வாகனங்களை விற்பனை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த 10 நாள் கால அவகாசத்துல 10% வாகனங்களை விற்பனை பண்ணாம அதுக்கு மேலேயே வாகனங்களை விற்பனை பண்ணி உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை மீறிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளான உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, March 31 மேல விற்பனை பண்ணப்பட்ட அனைத்து BS4 வாகனங்களுக்குமே ரெஜிஸ்ட்ரேஷனை தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த BS4 வாகனங்களை மீண்டும் திரும்ப பெறணும்னு ஒரு புதிய உத்தரவும் போட்டிருக்காங்க. அதனால யார் யாரெல்லாம் March 31 பிறகு BS4 வாகனங்களை வாங்கினீங்களோ அந்த வாகனங்களுக்கு இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ March 31 உள்ள வாங்கின BS4 வாகனங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். மற்றபடி இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை July 23 உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட அதிரடியான இந்த புதிய உத்தரவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.